வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க தாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க தாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும், நாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே அரசியலை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சயித் பிரேமதாச, அன்ரோகுமார் திசாநாயக்க ஆகியோரை இப்பயணத்தில் இணையுமாறு அழைப்பு விடுத்தார். ஒன்றாக வெல்வோம் நாம் கம்பகா என்ற துணைப்பொருளில் நேற்று கடவத்தை பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இந்நாட்டின் எதிர்காலத்தை அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக கட்டமைக்க இடமளியேன். நாட்டின் தேவைக்கேற்ப அரசியல்வாதிகள் இசைந்து செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். சிங்களவர்கள் என்று கூறிக்கொண்டு யாசகம் செய்வதில் பலன் இல்லை. பெருமிதம் உள்ள மனிதர்கள் என்றால் முன்னேறி செல்ல வேண்டும். அதற்கான மாற்றத்தை செய்வோம். போலி வாக்குறுதிகளை வழங்குவதில் பயனில்லை. அதனால் சயித் அன்றவை எம்மோடு இணைந்து முன்னோக்கி செல்ல வருமாறு அழைக்கின்றேன். கம்பகா இலங்கையின் நிதியமாகும். டிஎஸ் திருநாயக்க, ஜார்ஜ் ஆவர்த்தன போன்றவர்கள் இங்குதான் உருவாகினர். ஐக்கிய தேசிய கட்சியினரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செயற்பட முன் வாருங்கள். பண்டாரநாயக்கவும் டிஎஸ் ஜனநாயக்கவும் சுதந்திரத்துக்காக ஒற்றுமையாக செயற்பட்டனர். 1971 கலவரத்தின் காலத்தில் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவுக்கு ஜார்ஜ் ஆவர்த்தனவுக்கு உதவி வழங்கினார். அதன் பின்னர் பிரேமதாசவின் காலத்திலும் சந்திரிகா பண்டாரநாயக்கவும் எமக்கு உதவி வழங்க முன் வந்தார். நாடாளுமன்றத்தில் மோதினாலும் நாட்டை பாதுகாக்க அர்ப்பணித்திருக்கிறோம். சர்வஜன வாக்கெடுப்பின் பின்னர் ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கிறோம். ஆசியாவில் எந்த நாட்டுக்கும் அந்த பெருமை இல்லை. நாம் இதே பாதையில் முன்னோக்கி செல்ல வேண்டும். மீண்டும் வரிசை யுத்தத்திற்கு செல்ல முடியாது. நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்வோம். அழைப்புக்கு உரிய பதில் வழங்க வேண்டும். அதனை நேரம் பெறும் போது கூறுவேன். தேசபாலனாக அங்கே நியாய பத்திரேட்டேட்ட தேசபாலனாக கேளும் ஏனிசாம சஜித்தா அன்னோட்ட ஆராதனா கண்ணோ அப்பிய கெக்கத்து எல்லாம் இதிரியக்க அன்னக்கியில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இன்று கைச்சாத்திடப்பட உள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இன்று கைச்சாத்திடப்பட உள்ளது. சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் அனைத்து கட்சிகளினதும் ஆதரவுடன் தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து ஒரு ஜனாதிபதி பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. அது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இன்று கைச்சாத்திடப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கான திகதிகள் அறிவிக்கப்படும் போது பொது வேட்பாளர் யார் என்பது குறித்து அறிவிக்கப்படும். தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினையை தீர்ப்பதற்கான ஒரு உந்துதலை கொடுப்பதே இதன் முதன்மையான நோக்கமாகும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து பிரசாரத்திற்கான குழு, தேர்தல் விஞ்ஞாபனத்தை உருவாக்குவதற்கான குழு என்பவற்றுடன் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக குழுக்கள் நியமிக்கப்படும். வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற சகல பகுதிகளிலும் இது தொடர்பில் பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திஸ்ஸமஹாராமாவில் நீரில் மூழ்கி மூவர் உயிரிழந்துள்ளனர். திஸ்ஸமஹாராம கவுந்திசபுர பிரதேசத்தில் உள்ள கற்குளியில் நீராடச் சென்ற தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்றிரவு தாயின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் இரு பிள்ளைகளின் சடலங்களை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் திஸ்ஸமஹாராம போலீசார் தெரிவித்தனர். 32 வயதான தாய், 14 மற்றும் 9 வயதுடைய இரண்டு சிறுவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். குறித்த கற்குளியில் நேற்று பிற்பகல் தாயும் இரண்டு பிள்ளைகளும் நீராட சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய பாதுகாப்பு கற்கைகள் நிர்வாகத்தின் முன்னாள் பணிப்பாளர் அசங்க அபய குணசேகர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட தேசிய பாதுகாப்பு கற்கைகள் நிறுவகத்தின் முன்னாள் பணிப்பாளர் அசங்க அபே குணசேகர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் அவர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் செல்ல நீதவான் அனுமதியளித்தார். இதற்கமைய குறித்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் 9 தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது.
உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய பிறப்பிக்கப்பட்டுள்ள திறந்தபடி ஆணையின் பிரகாரம் அசங்க அபே குணசேகர கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் கரவட்டியில் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கரவட்டி ஒன்றிணைந்த இளைஞர் அமைப்பினரால் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு புனர்வாழ்வு அமைப்பின் அனுசரணையில் நேற்று கரவட்டி பிரதேச வைத்தியசாலையில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. இம்முகாமில் கரவட்டி பிரதேசத்திற்கு உட்பட்ட 39 பேர் இரத்த தானம் வழங்கினர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவினர் கலந்து கொண்டு இரத்த தானத்தை பெற்றுக் கொண்டனர். மக்கள் ஆணை பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக தெரிவாக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தேதியை அறிவிப்பதில் இனியும் தேர்தல் ஆணைக்குழு காலம் தாழ்த்தக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியா வைரோப்பிளியங்குளத்தில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்க அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தேர்தல் ஆணையாளர் சரியான தேதியிலே தேர்தலை அறிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவர்களிடம் இருக்கிறது. ஆகவே அவர் இனியும் காலம் தாழ்த்துகின்ற செயல்பாட்டில் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது பயந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே காரணங்களை காட்டி தேர்தல் நினைக்கலும் ஜனாதிபதி தேர்தலை பின்போட நினைக்கிறதா என்ற சந்தேகத்தை பொதுவாக மக்கள் மத்தியில் எழுப்புகின்ற சூழலை உருவாக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. ஜனாதிபதி தேர்தல் ஆணையத்தின் ஊடாக தேதி அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தேர்தல் ஆணையாளருக்கு அதிகாரம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த காரணமும் காட்டாது இந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஆணையை பெறுகின்ற ஒரு ஜனாதிபதியாக இந்த தேர்தலின் ஊடாக யாராவது வர வேண்டும் என்ற ஒரு நிலை எங்களை பொறுத்த மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஜனநாயக முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். இன்றைய சூழல் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற சூழலே இந்த பொது தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் அது சம்பந்தமாக செயல்பட இருக்கிறோம். அதே போல இந்த ஒற்றுமை என்பது தொடர்ச்சியாக நீடிக்கின்ற எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பெரிய எல்லா நாடுகளுக்கும் அல்லது எங்களுடைய பிரச்சனையை வெளிக்கொள்ளுகின்ற போராட்டங்களை மேற்கொள்வது வருகின்ற அது மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம், மக்கள் இழைக்கப்படுகின்ற எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். இனி வரும் காலங்களில் ஒரு அணியாக நாங்கள் செயல்பட இருக்கின்றோம். ஒளியில் இருக்கின்ற தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளை உள்வாங்குகின்ற முயற்சிகளையும் இந்த அணி செய்யும். மக்கள் பலமாக கொண்ட ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு செயல்படும் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் எந்தவித மறைமுக நடவடிக்கையையும் மேற்கொண்டதில்லை என சம்மன் ரத்னப்பிரியா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது அரசாங்கமோ எந்தவித மறைமுக நடவடிக்கையையும் மேற்கொண்டதில்லை என ஜனாதிபதியின் தொழில் உறவுகள் ஆணையாளர் சம்மன் ரத்னப்பிரியா தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையுமான சிறிகோத்தாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்கட்சியே தேர்தலை பின்போடுவதற்கான சதித்திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. அதனை மறைக்க ரணில் விக்ரமசிங்கவின் மீது குற்றம் சுமத்துகின்றனர். ஆனால் உரிய காலத்தில் தேர்தலை நடத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்க உறுதியாக இருக்கிறார். கடந்த வாரம் வியாபாரி ஒருவரால் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை கேள்விக்குட்படுத்தி உயர்நீதிமன்றில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. எனினும் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் குறித்த வழக்கு தாக்கல் செய்த நபர் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ஒருவரின் நெருங்கிய நண்பர். இதன் மூலம் தேர்தலை பின்போடுவதற்கு சதித்திட்டங்களை மேற்கொள்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதனால் ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்க உறுதியாக இருக்கின்றார். அவர் தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவார். அதே போன்று பெரும்பான்மை வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவதை சஜித் அனுரஜ் யாராலும் தடுக்க முடியாது என சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுதந்திர கட்சியின் வேட்பாளர் ஒருவர் முன்னிறுத்தப்பட உள்ளார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுதந்திர கட்சியின் வேட்பாளர் ஒருவர் முன்னிறுத்தப்பட உள்ளதாகவும் அதற்கான வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதன்போது ஜனாதிபதி தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் எனவும் அதனை எந்த வகையிலும் ஒத்திவைக்க முடியாது எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் தேர்தலை பிற்போட முயற்சித்தால் நாட்டில் வன்முறை வெடிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் தற்போதைக்கு வராது என அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வின் நிகழ்ச்சி நிலையில் 22வது அரசியலமைப்பு திருத்த பிரேரணை உள்ளடக்கப்படவில்லை என அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்த பிரேரணை ஜனாதிபதி தேர்தலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்தம் தற்போதைக்கு வராது என நினைக்கின்றேன். இந்த திருத்தம் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதனால் தேர்தல் பாதிக்கப்படாது. தேர்தல் பாதிக்கப்படும் என்பது பல்வேறு குழுக்களால் வெளியிடப்படும் கருத்தாகும் என அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியின் தேசிய மாநாடு நேற்று இடம்பெற்றது. தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு நேற்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்றது. கட்சியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் மாநாடு இடம்பெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டு மாலைகள் அணிவிக்கப்பட்டு கட்சி கொடி ஏற்றப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் மாநாடு ஆரம்பமானது. போரில் உயிரிழந்த தமிழ் உறவுகளுக்கான பொது நினைவுச்சுடரை விக்னேஸ்வரன் எம்பி ஏற்றி வைத்தார். அத்துடன் அண்மையில் மறைந்த தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் ரா சம்பந்தனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேடை நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழரசுக் கட்சித் தலைவர் மா வி சேனாதி ராஜா, ஜாழ் பல்கலைக்கழக அரசியல் துறை தலைவர் பேராசிரியர் கே டி கணேசலிங்கம், ஜாழ் மாநகர முன்னாள் முதல்வர் சட்டத்தணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன், நல்லூர் பேரசபை முன்னாள் தவிசாளர் மயூரன், பேராசிரியர் கந்தையா சர்வேஸ்வரன் மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினர்கள், பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ் பேசும் மக்கள் வேண்டுவது ஒற்றையாட்சி அரசியல் யாப்பின் கீழான 13வது திருத்த சட்டத்தை அல்ல. எமக்கு சர்வதேச சட்டத்தின் கீழ் தரப்பட்டிருக்கும் சுய நிர்ணய உரிமையையே நாங்கள் கேட்கின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் இந்த கருத்தையே தமிழ் பேசும் மக்களிடையே முன்னிறுத்த இருக்கின்றார். வடகிழக்கில் ஐக்கிய நாடுகள் மக்கள் தீர்ப்பை கோரி தேர்தல் நடத்தட்டும். தமிழ் பேசும் மக்கள் எதனை கோருகின்றார்களோ அதனை வழங்க ஐக்கிய நாடுகள் முன்வர வேண்டும் என்ற கருத்தை சர்வதேசத்தின் முன்னிலைப்படுத்தவே தமிழ் பொது வேட்பாளர் காத்து நிற்கின்றார். 13 தருவதால் எமது மக்களுக்கு விடிவு காலம் ஏற்படாது. நாங்கள் யாவரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எங்களின் வாக்குகளை அளிப்போம் என்று உறுதி பூணுவோமாக. புவிசார் இருப்பின் தனித்துவத்தினூடாகத்தான் எதிர்ப்பு வாதங்களும் உணர்வுகளும் போராட்டங்களும் ஒரு சாதகமான அதே நேரத்தில் ஒரு பாதகமான நிலையை ஈழத்தமிழருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாமல் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய வாழ்வின் முழு கால பகுதியும் அனுபவிக்க வேண்டிய தேவைப்பாடு. ஈழத்தமிழருடைய அரசியலை சரியான முறையில் கட்ட தவறுகிற போது, சரியான முறையில் வடிவமைக்க தவறுகின்ற போது, போலித்தனமானதும் சேவை செய்வதும் எதிரிக்கு சேவை செய்கின்ற தலைமைகளும் இந்த சமூகத்தினுடைய அல்லது இந்த இனத்தினுடைய இருப்பை தங்களுடைய நலன்களுக்காக பாவிக்கும் வரையும் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பில் ஒரு மாற்றத்தை அடைய முடியாது. பலவீனமான அறிவியல் உலகத்தை மீள கட்டி அமைப்பதும் ஒழுங்குபடுத்துவதும் தவிர்க்க முடியாத ஒரு நிமிர்வை ஈழத்தமிழர்களுக்கு ஏற்படுத்தும். தமிழ் மக்கள் கூட்டணியின் குறிக்கோள்கள் அரசியலில் தன்னாட்சி, சமூக ரீதியான சச்சார்பு மற்றும் பொருளாதார எதிர்பார்ப்பாக தன்னிறைவாவன. அத்துடன் நேர்மையான இளைஞர், யுவதிகள், பெண்கள் போன்றவர்களின் அரசியல் பிரசுரத்தை உறுதிப்படுத்துவதாகும். தேர்தல் கூட்டாக அன்றி தேசத்தின் கூட்டாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீள உருவாக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீள உருவாக்குவதற்கு தமிழ் தேசிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாட்டில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஈழத்தமிழர்களின் அடிப்படை மற்றும் அரசியல் உரித்துக்களை அங்கீகரித்து அர்த்தமுள்ள அரசியல் அதிகார பகிர்வின் மூலம் இன சமத்துவத்தை அங்கீகரிக்கின்ற பொருளாதார சுவீட்சமுள்ள இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு இலங்கை அரசு தொடர்ந்தும் தவறி வருகிறது என்பதை பிராந்திய மற்றும் சர்வதேச அரசுகள் உணர்ந்து கொள்ளும் காலமும் நேரமும் நெருங்கி வந்திருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தகையதோர் சாதகத்தன்மை மிக்க அரசியல் சூழ்நிலையில் ஈழத்தமிழர்களின் குரலை தமிழ்த் தேசியம் என்னும் இயங்கு தளத்தில் நின்று கூட்டுக்குரலாக ஒருங்கிணைக்க வேண்டியது அவசியமானது. இளைய தலைமுறை அரசியலாளர்களை வலுப்படுத்தல், மக்களை அரசியல் மயப்படுத்தல், மக்களின் உணர்ச்சியையும் திரட்சியையும் ஒரு புள்ளியில் சந்திக்க வைத்தல் உள்ளிட்ட அரசியல் செயல்நெறிகளை செயலுறப்பெற செய்ய வேண்டியுள்ளது என்பதையும் நாம் அறிவோம். மேற்கூறிய அத்தனையையும் இனநலன் ஒன்றையே நோக்காக கொண்ட நல்ல தலைமைத்துவத்தால் மட்டுமே ஏற்படுத்த முடியும். வினைத்திறனான தலைமைத்துவ பண்புகளுள் இவை அனைத்தும் அடங்கும். இப்போது நம் இனத்துக்கு இருக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஆதர்சன தலைமையற்ற தன்மையே சனத்திரட்சியை உருவாக்கக்கூடிய ஜனவசியம் மிக்க மிக நேர்த்தியான தலைமைத்துவத்தை யாராலும் சரியான முறையில் கொடுக்க முடியவில்லை அல்லது அத்தகைய அணுகுமுறைகள் குறித்து சிந்திக்கவில்லை. ஆனால் அதற்கான களச்சூழலை உருவாக்க வேண்டியது காலப்பெரும் பணியாக எம்முன் உள்ளதை நாம் உணர தலைப்பட்டு ஆக வேண்டும். பொது எதிரியை எதிர்கொள்வதற்காக நமக்குள் உள்ள எதிர்ப்புணர்வுகளை புறந்தள்ளி ஒரு பொதுவான அரசியல் இயக்கத்துக்குள் நாம் நிலமும் புலமுமாக இணைய வேண்டும். இந்த புள்ளியில்தான் யதார்த்த புறநிலைகளை புரிந்தவர்களாக தனிப்பட்ட நலன்களை முன்னிறுத்தாது இன நலன்களை முன்னிறுத்தும் ஓர் கூட்டு தலைமையின் உருவாக்கம் குறித்தும் அத்தகைய நேர்கோட்டில் இயங்கும் ஒவ்வொரு கட்சிகளினதும் மரபார்ந்த தனித்துவங்களை பேணி ஒற்றுமைக்குள் வேற்றுமையும் வேற்றுமைக்குள் ஒற்றுமையும் காணுவது குறித்தும் கூட்டமைப்பை மீள உருவாக்குவது குறித்தும் அவ்வாறு மீளுருவாக்கம் பெறும் கூட்டமைப்பு என்பது தேர்தலுக்கான கூட்டமைப்பு என்பதை தாண்டி தேசத்துக்கான கூட்டமைப்பாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் அதற்கு தமிழ்த் தேசிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் இந்த மாநாட்டின் ஊடாக நான் அழைப்பு விடுக்கிறேன். இன்று தமிழ்த் தேசியம் சார்ந்த கட்சிகள் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கின்றன. இங்குதான் உரிமை அரசியலை சலுகை அரசியல் வெல்கிறது. இந்த நிலைமையை சீர் செய்ய தமிழ்த் தேசிய அரசியல் மறுசீரமைப்பு முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும். இனத்தின் விடுதலை குறித்த சிந்தனைகள் வலுக்குன்ற தொடங்கியிருக்கும் எங்களின் இரண்டாம் தலைமுறையினிடத்தே எங்கள் போர் அறப்போர் குறித்த புரிதல்கள் குறுகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது. எமது சிந்தனைகளை மீள் வடிவமைப்புக்கு கொண்டு வருவதன் மூலம் காலத்தின் வேகத்துடனும் பூகோள மாற்றங்களுடனும் எமது மக்களின் அபிலாசை தளங்களில் இருந்து தடம் புரளாது பயணிக்க வேண்டியுள்ளது. இந்த நெருக்கடி மிக்க சூழலை எளிதாக கையாள்வதாயின் தமிழ்த் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் புலத்தில் இருந்தவாறு இனத்தின் விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் உறவுகளும் ஒருங்கு சேர தம் அரசியல் பயணத்தை முன்கொண்டு செல்வதற்கான எதிர்கால வழி வரைபடம் ஒன்றையும் அதுசார் கொள்கை வகுப்புகளையும் உருவாக்க வேண்டும். எல்லா தரப்பினரையும் இணைத்து செயலாற்றுவதன் தேவை உணர்ந்த ஒருவனாக அந்த தளத்தின் இணைப்பு பாலமாக இருந்து என் எல்லா இயலமைகளையும் கடந்தும் ஈழத்தமிழினத்தின் அரசியல் வேட்கையை சுமந்த பயணத்தின் பங்குதாரராக செயலாற்றுவதில் எனக்கிருக்கும் விருப்பையும் கடமையையும் நான் இவ்விடத்திலே வெளிப்படையாகவே பதிவு செய்கிறேன். கிளப் வசந்த கொலை தொடர்பில் கைதான யுவதியை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கிளப் வசந்த் எனப்படும் பர்தர் சுரேந்திர வசந்த பிரேராவின் கொலை தொடர்பில் கைதான யுவதியை 48 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. 21 வயதுடைய குறித்த யுவதி ஆத்திரக்கரிய பகுதியில் வைத்து நேற்று முன்தினம் மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். கைதான யுவதி நேற்று கடவரை நீதவான் முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்ட போது போலீசாரின் கோரிக்கை காமிய அவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு நீதவான் அனுமதி அளித்தார். கிளப் வசந்தவின் கொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகளுக்கு உதவியளித்த குற்றச்சாட்டில் மிரிச பகுதியைச் சேர்ந்த குறித்த யுவதி கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் லாபம் இவ்வருடத்தின் முதல் 4 மாதங்களில் வெகுவாக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் லாபம் இவ்வருடத்தின் முதல் 4 மாதங்களில் 13.6 பில்லியன் ரூபாயாகவும் 68.7% வெகுவாக குறைந்துள்ளது. நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கை அமைச்சும்
வெளியிட்ட தகவலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2023 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 43.4 பில்லியன் ரூபாய் லாபத்தை எட்டியுள்ளது. புதிய போட்டியாளர்கள் சந்தைக்கு வந்தமை மற்றும் பெட்ரோல் இறக்குமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சியினால் இறக்குமதி செலவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2024 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதி செலவு 648.71 மில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது. இந்த நிலைமை காரணமாக இவ்வருடத்தின் முதல் 4 மாதங்களில் விற்பனை செய்த செலவு 13.5% குறைந்து 337.4 பில்லியன் ரூபாயாக பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் வருமானம் 16.6% 389.1 பில்லியன் ரூபாயாக குறைந்துள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கொழும்பு நோக்கி பயணிக்கும் வீதியில் 2 கார்கள் மோதியதில் விபத்து உள்ளானது. இதில் 5 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பத்திகம்பு மற்றும் பிந்துவுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த விபத்து கொழும்பு நோக்கி பயணித்த கார் ஒன்று வீதியை விட்டு விலகி பாதுகாப்பு வேலியில் மோதி பின்னால் வந்த மற்றொரு காருடன் மோதி காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக பத்திகம்பு மற்றும் ஹராப்பட்டி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வினதுவ தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் காலநிலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.